அமெரிக்காவின் வர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள ஆய்வு நிறுவனமான 8 டேட்டா நிறுவனத்தின் புதிய அறிக்கைக்கு அமைய எதிர்வரும் 2 முதல் 5 ஆண்டுகளுக்குள் இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனா ஒரு கடற்படை தளத்தை நிறுவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு இலங்கையில் சீனாவின் இருப்பு தொடர்பான இந்தியாவின் அவதானத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 முதல் 5 ஆண்டுகளில் சீனாவின் கடற்படை தளங்களை நிறுவக்கூடிய 8 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக 8 டேட்டா நிர்வாகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கையின் அம்பாந்தோட்டை முதல் இடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் எக்குவடோரியா, கினியா, பாகிஸ்தான், கேமரூன், கம்போடியா, மொசாம்பிக் ஆகிய நாடுகளுக்கும் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக 8 டேட்டா நிர்வாகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2001 ஆண்டு முதல் 2021 ஆண்டுக்கு இடையிலான காலப்பகுதியில் 29.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான 123 துறைமுக திட்டங்களை சீனா செயற்படுத்தியுள்ளது. அத்துடன் 46 நாடுகளில் 78 துறைமுகங்களின் கட்டுமானம் அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு சீனா நிதியளித்தது. இந்த முதலீடுகளில் அம்பாந்தோட்டை துறைமுக திட்டத்தில் சீனாவின் மிகப்பெரிய முதலீடும் அடங்குகின்றது.